ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு மக்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்காண்டி காங்கிரஸ் பாஜக ரெண்டு கட்சியுமே தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இப்போ தந்தி தொலைக்காட்சியானது மக்கள் மத்தியில் அடுத்து பிரதமராக யார் வருவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதனுடைய முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மத்தியில் ஆட்சி மாற்றம் தேவையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு 71% மக்கள் மத்தியில் ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13% பேர் ஆட்சி மாற்றம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16% பேர் தேர்தல் வரும்போது முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிரதமராக அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதற்கு பிரதமர் மோடி அப்படின்னு 19% பேரும், ராகுல் காந்தி அப்படின்னு 36% பேரும், ரெண்டு பேருமே வேணாம், புதுசாக வேற யாராவது பிரதமராக வரணும் அப்படின்னு 45% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணையுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு வந்து 25% பேர் இணையும் அப்படின்னும், 45% பேர் இணையாது அப்படின்னும், 30% பேர் வருங்காலத்தில் ரெண்டு கட்சிகளுமே இணையலாம் அப்படின்னும் வாக்களிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.